हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பித்த வெடிப்பை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெமெடியை நீங்க ரெடி பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா, பித்த வெடிப்பு நல்லா தடவிட்டு வரப்ப ரெண்டே நாள்ல உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எந்த பக்குவத்துல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, பித்த வெடிப்பு மேலே நீங்கள் சரி தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, பித்த வெடிப்பு அப்படிங்கிறது அந்த பெண்களுக்கு வந்து அதிகமாக ஏற்படக்கூடியது தான். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து அந்த தண்ணிக்குள்ளே அவங்க பாதம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கனால, இப்போ ஏதாவது துணி துவைக்கிறதா இருந்துக்கட்டும், வீடு அலசுறதா இருக்கட்டும், சாமான் கழுவதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த தண்ணிக்குள்ளே நின்று தான் நம்ம வேலை பார்ப்போம் பெண்கள் வந்து. அப்படி இருக்கும் போதுலாம் அந்த கால்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெடிப்பு வெடிப்பாக ஏற்பட்டு அவங்களுக்கு அந்த பாதிப்பு வந்து இருக்கும். அது வந்து மொதல் வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, அந்த வெடிப்பு இருக்கும், நம்ம எதுவுமே கேர்ஃபுல்லாக விட்டுருவோம் அப்படியே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அதில் வந்து வலி ஏற்படும். அதுக்கப்புறம் நம்ம நடக்க மொத்தத்தில் பார்த்துட்டிங்கன்னா, நம்மளால் நடக்கவே முடியாது. பாதத்தை கீழே வச்சோம் அப்படின்னாலே அதில் வந்து அந்த வலி அப்படியே சுல்லுன்னு உயிரே போகிற அளவுக்கு அந்த வலி வந்து ஏற்படும். அது எல்லாமே நமக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான், மொதல் ஏற்படுறப்ப தெரியாது. ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு தான் அந்த வலி வந்து அதிகமாகவே நமக்கு தெரிய வரும். அந்த நேரத்தில் நீங்கள் இது பண்ணுறதை விட மொதல் உங்களுக்கு ஆரம்பத்திலே அந்த பித்தவெடி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, உடனே இந்த ரெமெடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தடவிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஒரு ஹைலைட்டான பொருள். இல்லை நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்த்துருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ரெமெடியை தடவலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டே நாளில் நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். ஃபஸ்ட் இதை தடவுறப்ப உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த வலிகளை வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து அந்த பித்த வெடிப்பு வந்து மறைகிறதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கும் இது வந்து ஒரு ஹைலைட்டான பொருள். இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துருக்கோம்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது சூடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சூடம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய யூசஸ்க்கு பயனுள்ள ஒரு பொருள். முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா, கொசு, கரப்பாம்பூச்சி இந்த மணிக்கு அந்த சின்ன சின்ன பூச்சி வகைகளை வந்து விரட்டி அடிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கால்களில் நம்ம பித்த வெடிப்பு மேலே தடவிட்டு வரப்போ அந்த பித்த வெடிப்பையும் சரி பண்ணி கொடுத்து நல்ல ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு இந்த சூடத்தை சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம சூடம் எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, வலிகள் இருக்கிற இடத்துல தடவணும் அப்படின்னா வலிகளை வந்து க்யூர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு தேங்காய் எண்ணெய். இந்த சூடத்தையும் சேர்த்து நம்ம தடவிட்டு வரப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட். ரெண்டே நாளில் கண்டிப்பாக இதை தடவன 2 செகண்ட்லேயும் உங்களுக்கு அந்த வலி வந்து நீங்கிரும். 2 நாள் நீங்கள் தொடர்ந்து தடவிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஆயுசுக்கும் அந்த பித்த வெடிப்பு வந்து ஏற்படவே ஏற்படாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த சூடத்தை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் என்ன எடுத்திருக்கேன்னா, மஞ்சத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சத்தூளை வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு ஏதாவது காயங்கள் இந்த மணிக்கு இருந்துச்சு அப்படின்னா, அது மாதிரி நம்ம மஞ்சளை வந்து தண்ணியிலையோ இல்லை எண்ணெயிலையோ நம்ம குழப்பி நம்ம தடவிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வலிகளை க்யூர் பண்ணி கொடுக்குறக்கு ஒரு அற்புதமான பொருள். அதே மணிக்கு தான் இப்போ நமக்கு பித்த வெடிப்பையும் சரி பண்ணி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மஞ்சத்தூள் வந்து. இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம மஞ்சத்தூளையும் எடுத்திருக்கோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த பொருட்களில் எந்த அளவு நம்ம எடுக்கணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு க்ளீனான பவுல் வித் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் மஞ்சத்தூள், நல்ல ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூளை வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த சூடம், இப்போ நான் ஒரு ஆள் பண்ணுறதுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் இந்த 2-3 பேர் சேர்த்தளவுனா அதுக்கேற்ற மணிக்கு எடுத்துக்கோங்க. சூடம் வந்து 2 சூடம், ரொம்ப சேர்க்க வேண்டாம், 2 சூடமே கரெக்டான அளவு தான். 2 சூடம் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நம்ம இந்த மாதிரி கைட்டை இது பண்ணோம் அப்படின்னாலே இதாயிரும். சூடத்தை எடுத்து அப்படியே அதையும் நம்ம மஞ்சத்தூள் கூட இந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்து தேங்காய் எண்ணெய் 1/2 டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணால் போதும்.
தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா அதையும் mix பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா நம்ம ஒரு அருமையான பக்குவத்துக்கு mix பண்ணிட்டு எடுத்துக்கோம். நல்லா ஒரு அருமையான பக்குவத்துல கடச்சிருச்சு. லாஸ்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம விளக்கெண்ணெய் வந்து சேர்க்க போறோம். இந்த விளக்கெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பித்த வெடிப்பு வந்து மறைய வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பொருள் அப்படினு சொல்லலாம். அந்த வலிகளையும் நீக்கி நல்ல ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு இந்த விளக்கெண்ணெய் வந்து ஒரு ஹைலைட்டான பொருள். இன்னைக்கு நம்ம அதுக்காண்டி தான் விளக்கெண்ணையும் எடுத்துறோம். இப்ப விளக்கெண்ணெய் வந்து தேங்காய் நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்தோம்ல அதைவிட கம்மியா தான் விளக்கெண்ணெய் எடுக்கணும். கரெக்ட்டான பக்குவத்துல எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அதிகமா இருந்தா கூட நமக்கு அது வந்து கியூர் பண்ணி கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும். அதனால நான் சொன்ன அளவுல எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்திருந்தோம். அதுல கொஞ்சம் கம்மியா விளக்கெண்ணெய் இந்த அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்தாலே போதும். எடுத்து நல்லா அதை வந்து mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நம்ம ரெமெடி ரெடி ஆயிருச்சு. இது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தடவுனீங்கன்னா ரொம்பவே நல்லது. இல்லை பகலில் தடவ போகிறீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அந்த பித்த வெடிப்பு மேலே இதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணியிருக்கணும். நைட்டுனா நமக்கு நல்லா நைட்டு முழுக்க நல்லா ஊரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பித்த வெடிப்பை வந்து சரி பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு நைட்டு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் தடவுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பித்த வெடிப்பை வந்து க்யூர் பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பித்த வெடிப்பை சரி பண்ணி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். ஆயுசுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து இனிமேல் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.